ஹாய் ஹலோ வெல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பைகேச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களும் பார்க்கலாம் கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்போவும் போல் இன்னைக்கு அதிகாலை இரண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மட்டுமே கொடுத்தாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை என்பதினால வியாழக்கிழமைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மட்டுமே கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமைகளில் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு அபிஷேகம் இருக்கக்கூடிய காரணத்தினால வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்குரிய அதிகாலை எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ்திருப்பதியில் இருக்கக்கூடிய மூன்று எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனி நாளை அதிகாலை இரண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு நாளைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை மறுநாளுக்குரிய அதிகாலை தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுப்பாங்க ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் எப்பவும் போல இன்னைக்கு அதிகாலை ஆறு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மட்டுமே அங்கேயும் கொடுத்தாங்க அங்கேயும் டோக்கன்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு காணிக்கை கொடுத்த பக்தர்கள் இருபதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு நேற்றைய உண்டியல் காணிக்கை மூணு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு கோடி நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் மட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு ஆறு மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க இன்று முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டு மணி நேரத்திலிருந்து நாலரை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மூன்று மணி நேரத்திலிருந்து ஐந்தரை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம் இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு மணி நேரத்திலிருந்து ஒன்றரை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு எட்டு மணி நேரத்திலிருந்து பனிரெண்டு மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம் இன்று ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தொடங்கி ஜூலை மாதத்திற்குரிய திருமலை தரிசன டிக்கெட்டுகள் ஒவ்வொன்றாக புக்கிங் ஓப்பன் ஆகுது இந்த தரிசன டிக்கெட்டுகள் எல்லாம் எப்போ ஓப்பன் ஆகுது என்ற தனி ஒரு வீடியோ நம்முடைய சேனலில் இருக்கு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்று ஏப்ரல் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி தொடங்கி இருபதாம் தேதி காலை பத்து மணி வரைக்கும் ஜூலை மாதத்திற்குரிய எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பனாக இருக்கும் இந்த இரண்டு நாட்களுக்குள்ள எலக்ட்ரானிக் லக்கி டிப்பிற்காக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம்தான் இந்த லக்கி டிப்பில் நாம் ஆனால் மட்டும் எந்த சேவாவிற்கு செலக்ட் ஆகியிருக்கோமோ அந்த சேவாவிற்குரிய தரிசன கட்டணம் பே பண்ணணும் தரிசன கட்டணம் பே பண்ணுறதுக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுப்பாங்க இன்று ஏப்ரல் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய இந்த லிங்க் ஏப்ரல் இருபதாம் தேதி காலை பத்து மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அவைலபிளாக இருக்கும் ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் இரண்டு பேருக்கும் நாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான்கு ஆர்ஜித சேவாக்கள் இருக்கும் சுப்பிரபாதம் சேவா தோமாலா சேவா அர்ச்சனா சேவா அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா நாம விருப்பப்பட்டால் இந்த நான்கு சேவாக்களுக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் அல்லது குறிப்பிட்ட சுப்ரபாதம் சேவா நான் பார்த்துருக்கேன் தோமாலா சேவா ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த சேவாக்களை தவிர்த்துட்டு மற்ற இரண்டு சேவாக்களுக்கும் அப்ளை பண்ணலாம் எல்லாருமே நான்கு சேவாக்கள் சூஸ் பண்ணக்கூடிய சமயத்துல நாம லக்கி டிப்ல செலக்ட் ஆக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் குறிப்பிட்ட ஒன்று இரண்டு அல்லது மூன்று சேவாக்கள் நம்ம செலக்ட் பண்ணி அப்ளை பண்றோம்னா லக்கி டிப்பில் நாம செலட்டாக குடிய வாய்ப்புகளும் குறைவாக இருக்கும் நான்கு சேவாக்களில் எந்த சேவா வேண்டுமோ அல்லது நான்கு சேவாக்களும் விருப்பப்பட்டால் நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியுமோ அதே போல் ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஓரு தேதிகளிலும் நம்ம இந்த சேவாவிற்காக அப்ளை பண்ணலாம் அல்லது குறிப்பிட்ட நாட்களுக்கு எனக்கு லீவ் கிடைக்காது குறிப்பிட்ட நாட்களில் வேறு சில வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த தேதிகளை தவிர்த்துட்டு மற்ற தேதிகளுக்காகவும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் விருப்பப்பட்டால் ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய முப்பத்து ஒரு தேதிகளும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் செலக்ட் ஆல் சேவா ஆல் டேட்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன செக் பாக்ஸ் ஆப்ஷன் அங்கே இருக்கும் அதை நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முப்பத்து ஓரு நாட்களுக்கும் நான்கு சேவாக்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா தேதிகளும் எல்லா சேவாவும் செலக்ட் ஆகிடும் எல்லா தேதியும் எல்லா சேவாவும் செலக்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் தான் லக்கி டிப்பில் நாம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் ஸோ இதில் எல்லா தேதியும் சூஸ் பண்ணணுமா எல்லா சேவாவும் சூஸ் பண்ணணுமா என்பது தனி நபரினுடைய விருப்பம் இந்தியன்ஸ் ஆதார் கார்டு கொடுத்து மட்டும்தான் இந்த சேவாவிற்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடும் நம்மக்கிட்ட பாஸ்போர்ட் இருந்தாலும் பாஸ்போர்ட் ஆப்ஷனை சூஸ் செய்து நாம இந்த லக்கி டிபிட்காக ரெஜிஸ்டர் பண்ணி செலக்ட் ஆகும் பட்சத்தில் நாம் தரிசனத்திற்காக போகக்கூடிய நாளில் நம்மக்கிட்ட விசா காப்பி கேட்பாங்க விசா காப்பி ப்ரொவைட் பண்ணலைன்னா சேவாவிற்கு அனுமதிக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் இந்தியர்களாக இருந்து இந்தியாவிலேயே ரிசைட் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்ட் கொடுத்து நீங்கள் இந்த சேவாக்களுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட் ஆப்ஷன் என்ஆர்ஐ பீப்பிளுக்காக மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ என்ஆர்ஐ பீப்பிள் நீங்கள் இந்த லக்கி டிப் சேவாஸுக்காக ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா பாஸ்போர்ட் ஆப்ஷனை சூஸ் செய்து இந்த சேவாஸுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த நான்கு சேவாவில் எந்த சேவாவில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையின் வாசற்படியான குலசேகரன் படிக்கு ஜஸ்ட்டு ஒரு பதினைந்து அடி தூரத்திலிருந்து நம்ம பெருமாளை ரொம்ப பக்கத்தில் நின்று தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஸோ எல்லாருமே இந்த லக்கி டிப்பிற்காக மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய நெய்பர்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த லக்கி டிப்பை பற்றி சொல்லி அவங்களையுமே இந்த லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்டர் பண்ண வைங்க ஏப்ரல் இருபதாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு இந்த லக்கி டிப் லைவாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க நம்முடைய அக்கௌண்ட்டில் லாகின் செய்து நம்ம இந்த லக்கி டிப் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க என்பதையும் பார்க்கலாம் ஏப்ரல் இருபதாம் தேதி மதியம் கால் மணி போல் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் எந்த சேவாவில் எந்த தேதியில் யாரெல்லாம் சூஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் பிடிஎஃப் லிஸ்ட் டிடிடி அப்டேட் பண்ணுவாங்க அந்த பிடிஎஃப் லிஸ்ட்டை செக் பண்ணியும் நம்ம பார்த்துக்கலாம் அல்லது நாம் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடியிலையும் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் மட்டும் நமக்கு பர்சனலாகவே மெயில் அண்ட் மெசேஜ் டிடிடி அனுப்புவாங்க அது மூலமாகவும் நம்ம இந்த சேவாசில செலக்ட் ஆகியிருக்கோமா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் இருபதாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த சேவாசில செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் செஞ்சு முடிக்கணும் நீங்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே பேமெண்ட் செய்ய மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குழுக்களில் சிரட்டான வாய்ப்பையும் நீங்கள் தவற விட்டுடுவீங்க இந்த நான்கு சேவாக்கள் எப்படி கண்டெக்ட் பண்ணுவாங்க என்பதை பற்றி தனி டீட்டெயில்டு வீடியோஸ் நம்முடைய சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் ஆர்ஜித சேவாஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி நீங்கள் இந்த ஆர்ஜித சேவாஸ் எல்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே இந்த லக்கி டிப்பிற்காக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி தொடங்கி ஏப்ரல் இருபதாம் தேதி காலை பத்து மணிக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எல்லாருமே செலக்ட் ஆகணும் அப்படின்னு பெருமாளை வேண்டிக்கலாம் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வணக்கம்